ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மின்சார். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்கே. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி கவுன்சில் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். எடுத்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த TNAU கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும், அதாவது நிறையா பசங்க TNAU அப்ளை பண்ணியிருப்பீங்க, இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மாதிரியே தான் வந்து அக்ரி கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. அக்ரி கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் சீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. அது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க அதிகமாக என்ன பண்ணலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்க்கு முக்கியத்துவம் கொடுத்த அளவுக்கு அக்ரிக்கு என்ன பண்ணலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கல. அதனால் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அதாவது நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப குறைவாகவே தான் இருக்குது. அதனால தான் வந்து டேட் வந்து அதிகமாக நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் வந்து எத்தனை ரவுண்டு சார் நடக்கும் அப்படின்னு சொல்லி பசங்க வந்து கேட்குறாங்க. நல்லா நீங்கள் கவனிக்கணும், இதில் வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப குறைவு. அப்போ நமக்கு என்னென்னா ஜென்ரல் ரேங்கை வச்சு நமக்கு என்ன பண்ணால் அந்த ரவுண்டு வந்து பிரிப்பாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டு. இதில் என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு நடந்து முடித்த பின்னாடி செகண்ட் ரவுண்டுக்கு சீட் வந்து அவைலபிளாக இருந்தால் தான் செகண்ட் ரவுண்டுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. ஆனால் இன்ஜினியரிங் எப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட்னு முதையே பிரிச்சுடுவாங்க. இங்கே அப்படிலாம் பிரிக்க மாட்டாங்க. சரியா, ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சோடனே எவ்வளோ சீட் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கூப்பிடுவாங்க. செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சு வேகன்சி லிஸ்ட் இருந்தால் தான் தேர்ட் ரவுண்ட் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி தான் நமக்கு என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்ரி கவுன்சிலிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நடக்கும். இதில் ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் அட்மிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னான்னு சொல்லி பார்த்தா புதுமையாக இருக்கும். ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்படின்னு என்னென்னா, சார் எனக்கு நீங்கள் கொடுத்துருக்க காலேஜ் எனக்கு பிடிக்கல, அதனால் எனக்கு இதுக்கு மேலே இருக்கிற காலேஜ் ஏதாவது இருந்தால் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி அங்கே போய் நம்ம என்ன பண்ணணும்னா அக்ரி கவுன்சிலிங் எப்பயுமே நம்ம கோயம்புத்தூர் போயே ஆகணும். அங்கே போய் நம்ம எழுதி கொடுக்கணும், ஸ்லைடிங் ப்ராசஸ் எனக்கு என்ன பண்ணுங்கள், எனக்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அந்த காலேஜில் சில மாறுதல்கள் உங்களுக்கு வரும். அதனால் ரவுண்ட் ஒன், ரவுண்ட் டூ, ரவுண்ட் த்ரீ முன்னாடி என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்ரி கவுன்சிலில் பிரிக்க மாட்டாங்க. வேகன்சி லிஸ்ட்டை பார்த்து பார்த்து தான் நமக்கு அடுத்த ரவுண்ட் அடுத்த ரவுண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால்ஃபர் பண்ணுவாங்க. இதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணும் தெரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதில் நிறைய டவுட் எல்லாம் டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை நம்ம ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி போடலாம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.